ஹலோ விவாஸ், நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பேர் வந்து தெரியாமல் செஞ்சிட்ருக்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து நிறைய பேர் டீ கூட வந்து பிஸ்கெட்டை நினச்சி சாப்பிட்றத வந்து பழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி சாப்பிட்றது ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை அப்படின்னு உணவியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்களாம். அது ஏன், என்ன காரணம், ஏன் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேநீரை வந்து பிஸ்கெட்டுடன் அன்றைய நாளை வந்து தொடங்கிறது அசிடிட்டி பிரச்சனையை உண்டாக்குமா, தொப்பையை சுற்றி கொழுப்பை அதிகரிக்க செய்யுமாம், உடல் ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதை வந்து தடுத்துடுமா, ஒரு சிலருக்கு வயிற்று பிரச்சனைகள் இருக்கலாம், பிஸ்கெட் மற்றும் தேநீரில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை வந்து சற்றென்று இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து அதிகரிச்சுடுமா, பிஸ்கெட்டில் கலந்திருக்கும் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகளால் செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடுமா, காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தேநீர் பிஸ்கெட் சாப்பிடுவதற்கு மாற்றாக சில பானங்களை வந்து பருகலாம், வயிறு உப்புசம் தொடர்பான பிரச்சனை கொண்டிருப்பவர்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை வந்து சேர்த்து வடிகட்டிட்டு அந்த நீரை வந்து பருகிட்டு வரலாம். இது குடிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது செரிமான நொதிகளின் செயல்பாட்டை தூண்டி செரிமானத்தை வந்து மேம்படுத்துமா, வீக்கம் மற்றும் வாயு தொந்தரவை தடுத்துடுமா. அடுத்ததாக, மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து 15 மில்லி கற்றாழை சாறு கலந்து பருகலாம். இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தும், இயற்கையான மலமிளக்கியாக செயல்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநீரில் வந்து ஒரு சிட்டிகை லவங்கப்பட்டையை சேர்த்து பருகலாம். இது பசி உணர்வை கட்டுப்படுத்திடும், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவும், பெருஞ்சீரக தண்ணீரும் செரிமானத்தை மேம்படுத்தும், செரிமான பிரச்சனைகளை போக்க உதவும், குடல் வீக்கத்தையும் குறைக்கும். ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பருகினால் அஜீரண கோளாறுகள் நீங்கும், செரிமான உறுப்புகள் பலம்படும். என்ன விவாஸ், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அமேஸ் ப்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக ஃபாலோயிங் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.